தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை வள்ளல் மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். வள்ளல் மீடியாவிற்கு உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வள்ளல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமருந்தாக இருக்கும். உங்கள் ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் செய்து வெளிப்படுத்துங்கள். நன்றி. வணக்கம் பாரி. வணக்கம். தக் லைஃப் என்ற படத்தில் கமலஹாசன் நடிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளதே, இது பற்றி உங்கள் பார்வை என்ன? இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் இந்த தக் லைஃப்னு சொல்லி இந்த மாதிரி அரசியல் ரீதியாக பேசுறது, இல்லை ஏதாவது கொஞ்சம் கெத்தாக பேசிட்டோம் அப்படின்னா அந்த தக் லைஃப் அப்படின்னு சொல்லி போடுறது ஒரு வழக்கமாக இருக்குது. அந்த தக் லைஃப்ங்கிற பேரில் ஒரு படம் எடுக்க போகிறதா இப்போ அறிவிப்பு கொடுத்து ஒரு சின்ன கிளிம்சஸ் காமிச்சிருக்காங்க அந்த படத்துடைய தலைப்போட. அதில் கமலஹாசன் அவர் ஹீரோவாக நடிக்கிறார் போல் அந்த படத்தில், அதுதான் அந்த படம் சொல்கிறது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அந்த தக் லைஃப்பில் அந்த வீடியோ காட்டுறாங்க, அது ஒரு ட்ரெய்லர் காட்சி. அந்த ட்ரெய்லர் காட்சியில் ஒரு இடத்துல கூட அவர்கள் தமிழில் எழுதவில்லை. ஏன் மணிரத்னமுக்கு அவருக்கு தமிழின் மீது அவ்வளோ விருப்பு இருக்கணுமா? எனக்கு புரியல, என்ன உங்களுக்கு இவ்வளோ விருப்பு? ஏன் தமிழில் ஒரு அந்த எழுத்துக்களை போடுறதுல உங்களுக்கு என்ன ஒரு எரியுமோ? உங்களுக்கு தமிழ் எழுத்தை பார்த்தா அப்படி எரியுமோ? பொன்னியின் செல்வன் அதே வேலையை தான் பண்ணீங்க. அப்போவே விமர்சனம் வச்சோம், தமிழ் எழுத்தூர்களை வந்து வேணும்னே திட்டமிட்டு அழிக்கிறீங்க. கமலஹாசன் அவர்கள் தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் மொழிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், பிக்பாஸ் வீட்டில் தமிழ், அது பிக்பாஸ்ன்னு பேர் வச்சிருக்கேப்பா அப்படிலாம், அதெல்லாம் இல்லை, பிக்பாஸ் வீட்டில் தமிழில் பேசுங்க பாரு. இவர் வீட்டுக்கு பேரே நீ பிக்பாஸ்ன்னு வச்சுருக்க, பெரிய முதலாளின்னு வைக்கல, வீட்டுக்கு பேர் பிக்பாஸ்ன்னு வச்சுட்டு அப்புறம் அங்கே தமிழ் பேசுனா, அங்கே தமிழ் பேசுகிறவனை உள்ளே விட்டுருக்கீங்க. பிறமொழியாளர் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து நெப்பி விட்டுட்டு தமிழ் பேசுங்களாம். இப்போ அவர் வந்து தமிழ் பற்றாளர் போல, தமிழ் உணர்வாளர் போல, தூய தமிழ் பேச்சாளர் போல காட்டிக்கிறது. இந்த படத்தில் அவர் தமிழில் தான் டைலாக்லாம் பேசுகிறாரு, ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு எழுத்தூர் கூட தமிழில் வரல. ஏஆர் ரஹ்மான் ஆங்கிலத்தில் வருது, அந்த படத்துடைய பேர் ஆங்கிலத்தில் வருது, அந்த படத்தில் வேலை செஞ்சவங்க பேர் ஆங்கிலத்தில் வருது, எல்லாமே ஆங்கிலத்தில் வருது. எங்கே தமிழில் வருது? டைலாக் மட்டும் தமிழில் வருது. அந்த டைலாக் நான் வரேன், அது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு டைலாக்னு. என்ன நோக்கம் மணிரத்னம் அவருக்கு? என்ன நோக்கம் தமிழ் எழுத்தூர்களை அழிக்கணும்னு நோக்கமா? தலைப்பையும் வந்து அதுவும் அந்த பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் பேரை கூட பிஎஸ் பிஎஸ் பிஸ்ஸு பிஸ்னா உச்சா, பிஎஸ்னா என்ன, எதுக்கு இந்த மாதிரி பேரு? பிஎஸ் எங்க பார்த்தாலும் பிஎஸ் 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 அதனாலதான் அப்படி வந்திருக்குது படம் அந்த லட்சணத்தில். அப்போ தமிழ் மொழியின் மீது ஏன் இந்த மணிரத்னம் அவருக்கு இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி? படம் எடுக்கிறது தமிழில், தமிழ் மொழிக்குள்ளே தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க, தமிழ் நடிகர்களை வச்சுட்டு தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க, உங்கள் பட கருமத்தை பார்க்குறதும் தமிழர்கள் தான். ஆனால் அவர்கள்ட்ட அந்த எழுத்துக்களை மட்டும் வந்து, இப்போ இதை பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க வேண்டிய அவசியம் எப்படி வரும்? இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம், அந்த படத்துடைய தலைப்பு தமிழில் இருக்குது, அப்போது இது இப்படி தமிழில் படிக்க தெரியணும், அப்போ தான் இந்த எழுத்தை நம்ம படிக்க முடியும். இப்போ தலைப்புலாம் இருக்குது, தமிழ் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு போகிறோம், இதெல்லாம் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா தமிழ் தேவைப்படுகிறது, தமிழ் படிக்கணும், தமிழ் படிப்பதற்கான தேவை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் வரும். அந்த உளவியல் அடிப்படையில் தமிழ் எழுத படிக்க தெரியும். ஆனால் நீங்கள் வந்து இப்படி எந்த இடத்துலையுமே தமிழை காட்டாமல் தமிழில் ஒரு அது என்ன டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் ஆயிருமா? எவ்வளோ பெரிய பட்ஜெட் வச்சு எடுத்துருக்கீங்க? இல்லை இல்லை, நாங்கள் ஆங்கிலத்தில் நான் ஃபுல்லாக காட்டணும், முழுமையாக ஆங்கிலத்தில் தான் நான் காட்டணும், இதை கொஞ்சம் தமிழில் காட்டணும் அப்படின்னா 2 ட்ரெய்லராக கூட நீங்கள் வெளியிடலாம், தமிழ் ட்ரெய்லர் ஆங்கில ட்ரெய்லர்னு, எழுத்தெல்லாம் ஆங்கிலம், மொழி மட்டும் தமிழில் பேசுகிறாங்க. யாருக்கு விளங்கும்? யாருக்கு விளங்கும்? தமிழ் மட்டும் தெரிஞ்சவனுக்கு அது விளங்காது, ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவனுக்கு அதுவும் விளங்காது, ஏன்னா பேசுகிற ஆடியோ உங்களுக்கு தமிழில் இருக்குது. அப்போ நோக்கம் என்ன, உங்கள் நோக்கம் என்ன நான் சொல்லவா? தமிழ் பேசுபவர்களுக்கு பேசினா மட்டும் போதியா? எழுத படிக்கலாம் தேவையில்லை, அதான் இங்கிலீஷில் எழுதுகிறோம் பாரு, படிச்சுக்கோ, தமிழ் எழுத படிக்க தேவையில்லை. அந்த உளவியல் தான், இது எவ்வளோ வன்மமான ஒரு உளவியல். இதை நாங்கள் எடுத்து சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், இருந்தாலும் அதை திரும்ப 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 இந்த மணிரத்னம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கமலஹாசன் அந்த வந்து சொல்லிகிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, தமிழ் வாழ்க அப்படின்னு பேசுனா பத்தாது, அது வாழ்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் உங்கள் தக் லைஃப் தான் படம் பேர் வைக்கணுமா? வேறு தலைப்பே உங்களுக்கு கிடைக்கலையா? தமிழில் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையே கிடைக்கலையா? படத்துக்கு ஆங்கிலத்தில் தான் பேர் வைக்கணுமா?
கேவலமாக இருக்குது நினச்சி பார்த்தா. இப்போ கூட சமீபத்தில் ஒரு அட்டாக் ஆன் டைட்டன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே, நண்பர் ஒருத்தர் அது நல்லா இருக்குங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி சொன்னார். அதாவது ஃபைனல் எபிசோட் வந்திருக்கு அது நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னாரு. அதில் சில இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் லிங்க் ஆகும் நீங்கள் பாருங்கள். சரி ஓகே, அது அட்டாக் ஆன் டைட்டன். நான் கூட சரி ஓகே அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தா அது முழுக்க முழுக்க ஜாப்பனீஸு அனிமே, அது முழுக்க முழுக்க ஜாப்பனீஸு. அதை ஆங்கிலத்தை டப் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு இடத்துல கூட அவன் எழுத்தை வந்து ஆங்கிலத்தில் போடலை. அவன் முழுக்க முழுக்க அவன் ஜாப்பனீஸ் மொழியில் தான் அவன் போடுறான் அனிமையெல்லாம். அந்த எழுத்து அவங்க பேசுகிறது எல்லாமே ஜாப்பனீஸ் தான். அது தனியாக ஆங்கிலத்துக்குன்னு தனியாக இருக்குது. அதில் கூட எழுத்துக்கள் வந்து அப்படியே தான் இருக்குது, ஜாப்பனீஸ் எழுத்து தான் இருக்குது. தேவைன்னா இங்கே கீழே எழுதுறான் சப்டைட்டில் மாதிரி. அப்படி தான் பண்ணணும். அப்போ இது என்ன தேவை உருவாக்குது? இப்போ அனிமே என்றால் அது வந்து ஜாப்பனீஸ் கலாச்சாரம், ஜாப்பனீஸோடைய ஒரு கலை வடிவம், ஜாப்பனீஸ் மக்களுடைய ஒரு கலை வடிவம். கார்ட்டூன் மாதிரி, கார்ட்டூன்னே சொல்ல மாட்டாங்க அதை, அதுவும் கார்ட்டூன் தான், லிட்ரலி அது கார்ட்டூன் தான், அனிமேஷன் தான் அது. எப்படி கார்ட்டூன் நெட்வொர்க் ஒரு அனிமேஷனோ அதே போல் இந்த மாங்கா அப்புறம் இந்த இதெல்லாமே அனிமே, இதெல்லாம் அது ஒரு அனிமே. ஆனால் அனிமே வேறு கார்ட்டூன் வேறு அப்படிங்கிற மாதிரி பிரிவாக இருக்கிறார்கள். காரணம்னா அனிமே என்றாலே ஜப்பானியர்கள், ஜாப்பனீஸ். அவனுடைய மொழி வாழும், அவனுடைய இனம் வாழும். தமிழ் திரைப்படங்க, தமிழ் படங்க, படம் பேர் தக் லைஃபுங்க. எங்கே தமிழ் வருது இதில்? எழுத்தில் ஒன்றுமே வரலையே. எப்படி தமிழ் வாழும்? தமிழ் எழுத்துவர்கள் எப்படி வாழும்? இப்போ இந்த திராவிடமும் ஆரியமும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான். இந்த ஆரிய சித்தாந்தவாதிகளும் இப்போ மனித தமிழ் ஆரிய சித்தாந்தவாதி தான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க? தமிழ் எழுதுறது வந்து ஒரு ஒரு தேவையில்லை. சோ ராமசாமியில் என்ன சொல்லுவார்? தமிழ் வச்சு பிச்சை எடுக்க முடியுமா பாரு. ஈவே ராமசாமி என்ன சொல்லுவார்? அதே தான் சொல்லுவார். வேறு மாற்றுக்கிறதே இருக்காது, ரெண்டும் ஒரே கருத்து. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அது என்ன, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நீங்கள் சொல்கிறதே அவங்களும் சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே போகாதே பறிவர், நீ கோயிலுக்குள்ளே வராதே பறிவர், கோயிலுக்குள்ளே வராதே பறிவர், தமிழர்லாம் கோயிலுக்குள்ளே வராதிங்க பாரு, நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகாதீங்க பாரு. என்னையா வேறுபாடு? கும்பாபிஷேகம் சான்ஸ்கில் தான் நடத்துவோம் பாரு, கும்பாபிஷேகமே நடத்த வேண்டாம் பறிவர், தமிழில் நடத்தணும் பேச மாட்டார். அப்போ அதில் எதில் நடத்துவாங்க? இரண்டும் ஒரே கருத்து. தமிழ் படித்தா அதெல்லாம் தமிழ் போய் படிச்சுட்டு தான் எதாவது வாய்ப்பு, ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு பறிவர், இவரும் தமிழ் படித்தா ஏதாவது வேலையை போகலாம், இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படிம்பார். என்ன வேறுபாடு உங்களுக்குள்ள? இவர்களும் சூத்திரர்கள் அப்படின்னு பிரித்து விடுவாங்க. அவங்க சூத்திரர்கள், சூத்த சத்திரியர்கள், வைசியர்கள், நாங்களாம் இல்லைன்னா சூத்திரர்கள் வாழ முடியுமா அப்படிம்பாங்க. இந்த பக்கம் நாங்களாம் இல்லாமல் நீங்கள் படிச்சிருப்பியா, நாங்கள் மட்டும் இல்லைன்னா நீ படிச்சிருப்பியா, கேள்வி கேட்டிருப்பியா, இங்கேயும் இப்படி கேட்குறது என்ன புத்தி? சனாதன புத்தியும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, திராவிட புத்தியும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, ரெண்டும் ஒரே புத்தியாக இருக்கே. அப்போ கமலஹாசன் யார்? அவர் அப்பப்போ சனாதனவாதியாக காட்டிக்கிறாரு, அப்பப்போ திராவிடவாதியாக காட்டிக்கிறாரு. அவர் தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் நிற்கிறாரு, அதனால தான் மையம். அந்த ரெண்டு பேருக்கும் பொதுவான கருத்துக்கள் இருக்கும்ல, அந்த எல்லாத்தையும் நிற்கிறார் போல இவர். அதனால தான் தமிழ் மொழி அழிப்பு. கமலஹாசன் அவருக்கு தெரியாதா என்னங்க ஒரு தமிழில் பேர் வைக்கலாமே, தக் லைஃப்னு அது அந்த அளவுக்கு நல்லா இல்லையே, தமிழில் பேர் வைப்போமே. நாங்களாம் பேர் வச்சோம், மருதநாயகம்லாம் பேர் வச்சேன், அதெல்லாம் நல்லா தானங்க இருக்குது. இந்த மாதிரி தமிழில் பேர் வைப்போம், தேவர் மகன் தமிழ் பேர், படம் ஓடிச்சுங்க, நாயகன் தமிழ் பேர், படம் ஓடிச்சுங்க, தமிழில் பேர் வைப்போங்க, படம் ஓடுவோம். விஸ்வரூபமும் பேர் வச்சேன், படம் படுத்துக்கிச்சுங்க, சான்ஸ்கிரிட் பேர் வச்சேன், புஷுங்க. அதனால் வந்து நம்ம தமிழ்லேயே பேர் வைப்போம், படம் ஓடுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும். அதை விட்டு ஆங்கில பேர், ஆங்கில எழுத்தூர். அப்போ இந்த வன்மத்தை தமிழர்கள் உணரணும். இந்த கூமுட்ட பயிலுக்கு அதை உணராமல் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த ஆட்டம். இந்த மாதிரி ஆங்கிலத்திலே வரும் பொழுது கேட்க வேண்டாம், ஏன் தமிழில் எழுதலை? கீழே ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர், 8 கோடி பேர் இருக்கோம் நம்ம, 10 கோடி பேருக்கு மேலே இருக்கோம். 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், 8 கோடி பேர் கமெண்ட் அடிக்கணும் அவசியம் இல்லை. அதில் ஒரு 100,000 பேர் இப்போ கீழே கமெண்ட் அடிச்சிங்கன்னு வைங்க, ஏன் தமிழில் தலைப்பு வைக்கலை? ஏன் தமிழில் எழுத்துக்களை பயன்படுத்தலை? ஏன் எல்லாம் ஆங்கிலத்தை திணிக்கிற? ஏன் ஆங்கிலத்தை இங்கே திணிச்சிக்கிட்டு இருக்க? தமிழ் எப்படி வாழும்? இந்த கேள்வியை யாருமே இங்கே கேட்கல பாருங்க. அப்போ இங்கே யாருக்கும் தமிழர் என்ற உணர்வு இல்லை, தமிழ் மொழியை பாதுகாப்பது எப்படி என்று தெரியவில்லை. உன்னுடைய சினிமா, உன்னுடைய டிவி சீரியல், உன்னுடைய நாடகங்கள், நீ படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்துலேயும் நீ ஆங்கிலத்தை தூக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னா எங்கே தமிழ் வாழும் நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், எங்கே தமிழ் வாழும்? ஆனால் போய் மைக்கை நீட்டிட்டு கேளுங்க,
தாய்மல்லி ப்ரோ, வாழனும் ப்ரோ, தமிழ் வாழனும் ப்ரோ அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டானுங்க. கொஞ்ச நாச்சும் உணர்வோடு இருங்கப்பா. தமிழ் மொழி வந்து திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது மணிரத்ன படங்களில். பொன்னியின் செல்வன் என்று பேர் வைக்கிறாமல் பிஎஸ் ஒன்று பிஎஸ் டூன்னு எடுத்தார் அந்த ஆள். சுற்றியும் அந்த போஸ்டர் முதற்கொண்டு இப்போ இந்த படத்துக்கும் போஸ்டரில் முழுக்க முழுக்க ஆங்கிலம் தான். தமிழ் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அந்த நபர் செயல்படுகிறார். தட்டி கேட்கணும். ஏஆர் ரகுமான்லாம் வந்து அங்கே போய் நார்த் இந்தியாவில் போய் பேசுவார் தமிழ் மக்களுக்காக. நீங்கள் குறைந்தபட்சம் என் பேரை நீங்கள் தமிழில் போடுங்கன்னு சொல்லுங்கள். என் பேரை எழுத்து தமிழில் போடுங்க, தமிழில் மட்டும் போடுங்கன்னு சொல்லுங்கள். குறைந்தபட்சம் தமிழ் படத்துக்கு தமிழில் போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் தமிழ் எழுத படிக்க யாருக்குமே தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணல நீங்கள். தமிழ் எழுத படிக்க தெரியாமல் தமிழ் சமூகம் போகணும்னு விரும்புகிறீங்க. ஏன்னா தமிழ் படிப்பது தேவையில்லைங்கிற உளவியலுக்கு தமிழை வந்துட்டா இன்னைக்கு பல பேர், பல முட்டாளர்கள் வந்து விட்டார்கள். எதுக்கு தேவை? பேசினா போதும், பேசுறது தான் தெரியுதே. படித்து எழுத படிக்க தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எங்கேயும் எழுத போகிறதில்ல, எங்கேயும் பயன்படுத்த போகிறதில்ல. அப்படி பயன்பாடே இல்லாத அளவுக்கு தமிழை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. இந்த நிலை தொடர்ந்ததென்றால் இன்னொரு 50 ஆண்டுகளில் தமிழ் அழிஞ்சிவிடும். எழுத படிக்கிறதுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாமல் போயிடும். 50 ஆண்டுகள்னு நான் நீட்டி சொல்கிறேன். இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமாங்கிற கேள்விக்குறி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்னு தெரியாமல் போகுது. எழுத படிக்க தெரியல அப்படின்னா கால ஓட்டத்தில் அவர்கள் பேச்சையே தவிர்த்துருவார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எத்தனையோ அந்த அந்த யூடியூப் சேனல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கவங்கலாம் நம்ம பார்க்குறோம். இந்த அரசியல் ரீதியாக இருக்கவங்களை விட்டுருங்க. சும்மா அந்த விளையாட்டுத்தனமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த விளாகிங் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள போய் பாருங்கள். நம்ம தமிழ் சார்ந்தெல்லாம் வாழலை. அவர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான். இந்த சும்மா நடுவில் அந்த இந்த வார்த்தைகளை இணைப்பதற்கு மட்டும் தமிழ் அங்கங்கே பயன்படுது. ஓ ஆ அப்படின்னு அதுக்கு மட்டும் பயன்படுத்துது தமிழ். மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் தமிழ் பயன்படுத்தப்படல, ஆங்கிலத்திலே தான் பேசுகிறாங்க. இது ஒரு அவல நிலை. தமிழர்கள் இதில் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரியான படங்கள் தமிழை புறக்கணித்து வருது அப்படின்னா திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள் என்றால் கங்கத்தி பாம்பாக பார்த்து அவர்களை தட்டி கேட்கணும். தட்டி கேட்காம நம்ம சொன்னதுக்கப்புறம்னாச்சும் போய் ஒரு 4 கமெண்ட்டை போட்டு விட்டுவாங்க. போய் மெனக்கெட்டு போடுங்க. ஏன் நீ இப்போ புறக்கணிக்கிற? ஏன் நீ புறக்கணிச்சிக்கிட்டு இருக்க தமிழ் மொழியை? ஏன் எழுத்துக்கள் இருந்தால் தமிழே போட மாட்டேங்கிற? நீ உன் படத்தில் எந்த ட்ரெய்லர்லையும் போட மாட்டேங்கிற, போஸ்ட்லையும் போட மாட்டேங்கிற, போய் கேள்வி கேளுங்க, டேக் பண்ணி விடுங்க. டேக் பண்ணி விட்டு கேள்வி கேளுங்க, பதில் சொல்லட்டும். ஏன் புறக்கணிக்கிறாங்கன்ட்டு. டைலாக் தமிழில் இருக்குது, எழுத்துக்கள் ஏன் ஆங்கிலத்தில் இருக்குது? எழுத்து அழிஞ்சால் ஒரு மொழி வாழுமா? எங்கே அப்படி வாழ்ந்த மொழியை காட்டுங்க. எழுத்து இல்லைங்க ஆனால் மொழி வாழுதுன்னு? வாழாது, அழிந்து விடும். அந்த மொழியும் அழிந்து விடும். பேச்சு வழக்கில் கூட இருக்காது. எழுத்து என்பது மிக மிக முக்கியம் ஒரு மொழி வாழ்வதற்கு. எழுத படிக்க தெரியணும் அந்த மொழியை. அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தெரியணும். தெரியாத அளவுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே மாற்றி 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 மடை மாற்றி கொண்டு போகிறாங்க. பதப்பதப்பாக இருக்குது. என்னடா இது இப்படி நடக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டிலே இந்த நிலைமை. அதுவும் உச்சபட்ச நடிகர்கள் கமலஹாசன், ரஜினி இந்த படங்களுக்கே இந்த நிலைமை. அப்போ விடக்கூடாது. தமிழர்கள் கவனமாக இருங்க. இல்லை அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னா, என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன் அப்படி பெருமையாக சொல்லிக்கிறார். ரங்கராய சக்திவேல் நாயக்கன் என்னை வந்து நான் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. அப்புறம் அவர் சொந்த ஊரை சொல்கிறார். இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் நாயக்கன் மட்டும் சொல்லிட்டு அது வந்து யாரையும் குறிக்காது. காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு சொந்த ஊரையும் சேர்த்து சொல்கிறாரு. எதுக்கு இந்த காயல்பட்டினம்? ஏன் ஊரோட சேர்த்து ஒரு சாதி பேரையும் சொல்லணும்? ஏன்னா நாயக்கர் என்ற பட்டம் தமிழகத்தில் 2 சமூகங்களுக்கு இருக்குது. ஒன்று, அது வன்னியர்களுக்கும் அந்த பட்டம் இருக்கிறது. வட தமிழகத்தில் இப்போ தருமபுரி பக்கம், அப்புறம் இந்த கடலூர் பக்கம், அப்புறம் சென்னை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நாயக்கர் என்று யாரை அறியப்படுகிறார்கள் என்றால் வன்னியர்கள், தமிழர்கள். வன்னியர்களுக்கு நாயக்கர் பட்டம் இந்த பகுதி வட தமிழ் பகுதியில் இருக்குது. ஆனால் தென் பகுதியில் வந்து வன்னியர்களுக்கு நாயக்கர் பட்டம் கிடையாது. அங்கே படையாட்சி பட்டம் இருக்கும், கவுண்டர் பட்டம். கவுண்டர் பட்டமே வடக்கில் தான். படையாட்சி பட்டம் தான் தென்பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு இருக்கும். அப்போ தென்பகுதியில் யாருக்கு நாயக்கர் பட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாயுடுகளுக்கு மட்டும்தான், தெலுங்கர்களுக்கு மட்டும்தான் நாயக்கர் பட்டம் இருக்குது. காயல் பட்டம் எங்கே இருக்குது? தென் மாவட்டம், இந்த தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது காயல் பட்டணம். என் ஊர் காயல்பட்டினம். ரங்கராய சக்திவேல் நாயக்கன் அப்படிங்கிறது தான் ஒரு தெலுங்கு கதாபாத்திரம் என்பதை ரொம்ப ஆணித்தனமாக கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் பதிவு செய்கிறார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நாயகன் சிலர் என்ன சொல்லலாம், இது நாயகன் படத்துடைய யூனிவர்ஸுங்க. இப்போ இந்த இப்போ ஒரு காப்பி இந்த மல்டிவர்ஸு லொட்டுலோஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த எம்சியுன்னு சொல்லுவாங்க.
அது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து இங்கே ஒரு டிப்பி அடிச்சு எல்சியுன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜோடைய யூனிவர்ஸ்னு சொல்லி ஒரு ஒரு வந்து கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நாயகன் யூனிவர்ஸ் தான், நாயகன் யூனிவர்ஸ். நாயகன் ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த நாயகன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு இருக்கான். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் நாயக்கன் அப்படிங்கிறதுல பேரனுக்கு பேர் வைப்பாரான். இதில் தன்னை சக்திவேல் நாயக்கன் சொல்லும்போது அதோட பேரன் கதாபாத்திரமாக இருக்குமோ? அதுவே ஒரு முதலியார், தமிழ் முதலியார். அவர் தமிழர்களுக்காக அங்கே மும்பையில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்னால அவங்களை பாதுகாக்க வேண்டி அங்கே அவர் வந்து ஒரு ஒரு வலுவான ஒரு நபராக உருவாகியிருந்தார். அவரோட வாழ்க்கையை அப்படியே டிப்பி அடித்து எடுக்கிறவங்க அங்கே முதலியார்னு போடலை. முதலியார் தான் இருந்தவர், தமிழர் தான் அங்கே தலைமை தாங்கி நின்று அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சார். அது எப்படி முதலியார் நல்லது செஞ்சால் போட்டுருவோமா? தமிழர்கள் நல்லது செஞ்சால் அதை எடுத்து பாதமாக காமிச்சிருவோமா? காட்டக்கூடாதுல்ல. தமிழனா கெட்டவனாக தானே காட்டணும். இது தமிழ் சாதினா வில்லனாக காட்டலாம், கெட்டவனாக காட்டலாம், ரவுடியாக காட்டினாலும் கெட்ட ரவுடியாக காட்டலாம். ஆனால் நல்ல ரவுடியை எப்படி காட்டுறது? மக்களுக்கு நல்லது செஞ்ச ஒரு தலைவரை எப்படி காட்டுறது? அப்போ அவர் முதலியாருங்கிற பட்டத்தை பிடுங்கிட்டு அந்த இடத்துல நாயக்கர் பட்டத்தை போட்டுறது. புகழணும்ல, பெருமைப்படுத்தணும்ல. அப்புறம் விருமாண்டின்னு ஒரு படம் வந்திருக்கும். விருமாண்டி படத்தில் கமலஹாசன்லாம் தமிழர் தான் அந்த படத்தில், படத்துடைய காட்சிப்படி முக்குலத்தோட சமூகம். ஆனால் அவங்களாம் சண்டை போட்டுக்குவாங்க, காட்டு முராண்டியாக இருப்பாங்க. ஆனால் அங்கே நெப்போலியன் ஒரு கேரக்டர் இருக்கும், அவர் நாயக்கர். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். நாயக்கர்னா ரொம்ப நல்லவருங்க, நல்லது தாங்க செய்வார், எந்த கெட்டதும் செய்ய மாட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் இதுலேயும் நாயக்கர் அவர் பெரிய ஹீரோங்க. அவர் இதெல்லாம் சாதிவாதம் கிடையாது. இப்போ மாரி செல்வராஜ் எங்கே போனார்னு தான் தேடிக்கிட்டீங்க. ஏன்பா நீ இது தேவர் மகனுக்கெலாம் லெட்டர் எழுதுன, இந்த சக்திவேல் நாயக்கர்கெலாம் லெட்டர் எழுதுவியா? எழுத மாட்டியா? இந்த கேள்வி இருக்குது நமக்கு. மாரி செல்வராஜ் போன டைரக்டரு பேசுகிறாங்க, தேவர் மகன் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே புண்ணாகி போய் ஒரு ரத்தம் வாந்தி எடுத்து ரத்த கண்ணீர் வடித்து. இப்போ யாராக பேசுகிறாங்களான்னு பாருங்க. ரங்கரோய சக்திவேல் நாயக்கருக்கு யாருமே எதிராக பேச மாட்டாங்க. சில பகுத்தறிவுவாதிகள் தேவர் மகன் எவ்வளோ பெரிய சாதிய படம் தெரியுமா? சாதியை வளர்க்குறாங்கங்க, சாதி வளருது ப்ரோ. கிளம்பி வருவாங்க ஒரு குரூப்பு, சக்திவேல் ரங்கராய சக்திவேல் நாயக்கருக்கு எதிராக எதாவது பேசுங்கப்பா, ஒரு ரூபாய் வாய் திறக்கல. ஏன்? ஏன்னா அவங்க சாதி, அவங்க சாதியை பெருமைப்படுத்தி அப்படியே அடிச்சுக்கலாம், விசில் அடிச்சுக்கலாம். இதை இப்போ இந்த கவுண்டர்னு எதை எடுத்து பாருங்கள், பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் சாதியப்படங்க, சாதியவாதவங்க. உடையார்னு எதை படங்க, சாதிங்க. இது கோணார்னு சாதிங்க, வன்னியர்னு சாதிங்க. சரி தேவர் அதுதான் ஆல்ரெடி படம் வந்துருச்சு, அது எவ்வளோ பெரிய சாதி, எவ்வளோ எவ்வளோ அதெல்லாம் கூடாதுங்க, கலவரம் வந்துருங்க, ரத்த பூமி ஆயிருங்க தமிழ்நாடு. நாயக்கர் அதெல்லாம் எல்லாம் படம் எடுக்கலாங்க. பெரியார்னு ஒரு படம் எடுத்தீங்க, ஆமாங்க. பெரியார்னு படம் நாங்கள் இங்கே எடுத்தோம். ஏன்னா உங்களுக்கு அவர் பெரியார்னு தெரியும், உங்ககிட்ட அவர் நாயக்கர்னு சொல்ல முடியாது. ஆந்திரால எப்படி வெளியிட்டீங்க? அது நாங்கள் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க லிங்க் ஆவாங்க, கனெக்ட் ஆவாங்க, அப்போ தான் அவங்க தலைவர்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் ரீவே ராமசாமி ஒரே டைரக்டர், ஒரே ப்ரொடியூசரு, ஒரே ப்ரொடக்ஷன் டீமு. தெலுங்கு படத்துக்கு பேர் ஈவே ராமசாமி நாயக்கர், தமிழ் படத்துக்கு பேர் தந்தை பெரியார். இப்போ இந்த அரசியல் நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ சக்திவேல் நாயக்கருக்கு எதிராக ஏன் யாரும் பேசலை? இது சாதியை தூண்டுதுன்னு ஏன் யாரும் பேசலை? இந்த சக்திவேல் நாயக்கர் என்ற பெயரை பார்க்கும் பொழுது என்னுடைய அப்பா அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்னு ஏன் யாரும் பேசலை? இதுதான் கேள்வி. தமிழ் சமூகங்களுடைய குடி அடையாளங்கள்லாம் ஒழிச்சிடணும், ஆனால் தமிழ்நாட்டில் தெலுங்கு சமூகங்களுடைய குடி அடையாளங்களை வளர்க்கணும், போற்றணும், பெருமைப்படுத்தணும், பிம்பப்படுத்தணும். என்ன மாதிரியான அரசியல் இது? என்ன மாதிரியான அரசியல் இது? இந்த அரசியலையும் அழகாக அவர் இந்த படத்தில் செய்கிறார். சாதி குப்பை, சாதி இழிவு அப்படின்னா இதுவும் இழிவு, இதுவும் குப்பை. பேச கற்றுக்கோ, எல்லாத்தையும் சமமாக திட்டு. தமிழ் சமூகங்களை மட்டும் ஒரு பக்கம் திடிக்கிட்டு தெலுங்கு சமூகங்கள் என்று வரும்பொழுது அப்படியே பொத்திக்கிட்டு போகிற பத்தியா, இதுதான் எச்சத்தனம். இந்த எச்சத்தனத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க திராவிடங்கிற பேரில். இப்போ கமலஹாசனுக்கு என்ன? இப்போ தெலுங்கு சமூகத்தை வந்து தமிழ் சமூகத்தோட நல்ல சமூகம்னு தொடர்ச்சியாக படத்தில் காட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்? தமிழர்கள் சாதி வெறியர்கள், ஆனால் தெலுங்கர்கள் ரொம்ப நல்லவங்க. எல்லா படத்துலையும் பாருங்கள் என்ன நோக்கம். அப்போ இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழர்களை இவர்கள் எவ்வளவு கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புறக்கணிப்பு, அந்த படத்திலேயே தமிழ் மொழி புறக்கணிப்பு, தெலுங்கு சமூகத்திற்கு தூக்கி பிடிப்பு.
தமிழ் புறக்கணிப்பு, தெலுங்கு தூக்கி பிடிப்பு. எப்படி தமிழர்கள் கடந்து போறீங்கன்னு புரியல. வெட்கப்படணும், கேவலப்படணும். இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சமூகம் வந்து வரவேற்போடு போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்பா வேற லெவல், அப்பா வேற லெவல், அதெல்லாம் முழுக்க முழுக்க ஸ்டார் வார்ஸை பார்த்து டிப்பி அடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க ஸ்டார் வார்ஸோட ஃப்ரேமு எல்லாம் அதையும் ஒரு சிலர் காரி துப்புறாங்க. உலக நாயகன் பேர் எடுக்கிறது எப்படி எடுக்கிறது? உலகம் முழுக்க அங்கே இருக்க எல்லாரையும் திருடி திருடி படம் எடுத்தால் உலக நாயகன் அப்படி தான் இருக்குது. ஏன் சுயமாக யோசிக்க தெரியாதா? சுயமாக ஆடை வடிவமைக்க தெரியாதா? தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி காயல் பட்டணத்துக்குள்ள போகிற ட்ரெஸ் ஆயாது. காயல் பட்டணத்தில் என்ன மம்மி மாதிரி உடம்புலாம் துணியை கட்டி நிற்கிறாரு. காயல் பட்டணம் எவ்வளோ வெயில் அடிக்கும் தெரியுமா? அங்கே இப்படிலாம் துணியை கட்டி நிற்க முடியுமா? முதல்ல சம்பந்தமே இல்லை. தப்பு தப்பா தப்பு தப்பாக காட்சி எடுக்கிறது, ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படியே எடுக்கிறது. தமிழன் பார்த்தா விசாரிச்சுட்டுப்பான், தனக்குன்னு தனித்துவம் இல்லை, தனக்குன்னு தனித்துவமான சிந்தனை இல்லை. அப்புறம் கடைசியில் யோசிச்சு பார்த்தா தமிழருக்குன்னு எதுவுமே இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க போகிறோம். கலை வடிவத்தையும் முழுக்க முழுக்க அவங்க தேடி விட்டார்கள், எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்க வைக்கிறது தான் கலை, அவங்க காட்டுறது தான் கலை, அவங்க சொல்கிறது தான் கதை, அவங்க சொல்கிறது தான் படம். தமிழில் கூட பேர் வைக்காமல் தெலுங்கு சமூகங்களை உயர்த்தி பிடிச்சி படம் எடுத்து தமிழர்களையே பார்க்க வைக்கிறது. புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இந்த மாதிரியான படங்களை புறக்கணிங்க. நன்றி பாரி. நன்றி.